இன்னைக்கு என்ன தெரியுமா சிவன் உங்க வீட்டில் என்னது என்னது தேங்காய் சட்னி அட தோசை அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு தயிர் சாதம் காணப்பருப்பு துவையல் காணப்பருப்புனா கொள்ளு கொள்ளு துவையல் வச்சுருக்கோம் நமக்கு வந்து மத்தியானம் அக்கா கொண்டுட்டு வருவா என்ன குழம்பு வைக்கிறான்னு தெரியல கூட்டு வைக்கிறான்னு தெரியல சப்ஜியும் குழம்பும் அவள் கொண்டு வருவான் ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப கால்வழி இருக்கனால அப்பாவுக்கு மட்டும் சோறு மட்டும் சேர்த்து வச்சுக்கணும் எல்லாரும் சோறு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கதம்ப சுண்டல் கதம்ப சுண்டல் அவிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு காமிக்கிறேன்னு பாருங்க அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் ஒரு எடுத்து சுட்டு பார்த்தீங்களா ஜிஞ்சர் பிஸ்கட் உங்க வீட்டு குழந்தை அதனால விட இது ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி சோறு வேகுது சுண்டல் வேகுது காணப்பருப்பு துவையிருக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் மிளகாய் போட்டு அரைக்க வந்து சட்னி ஃபஸ்ட்டு தாளிச்சு வச்சுருமா என்ன இங்கே இருக்கு எப்படி இருக்கு எங்களோட செட்டப் இது புது ஸ்டாண்டு உப்பு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து லைட்டா வறுத்து போட்டிருக்கேன் பச்சையில போட்டு அரைக்கணும் ஏன்னு கேட்டா இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு கொண்டு போறதுனால வெயில்ல அதனால ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது நான் லைட்டா வறுத்து பயங்கர வெயில் ஆமா சென்னையிலே பயங்கர வெயில் ஆனா இன்னைக்கு மழை மேகமா இருக்கு இதுங்களா இப்படி கட்டி அரைச்சி நல்லா உருட்டி கொள்ளு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்போ ஒன்று நினைக்காதீங்க அம்மா நீங்களும் வெயிட் லாஸ் ஆகாதீங்க கொள்ளு சாப்பிட மாட்டீங்க நானும் சாப்பிடுவேன் அவுட் ஆஃப் கண்டென்ட் எல்லாம் கட் பண்ணிடும் சரி அடை தோசை கிடப்புமா அடுத்தேன் இந்த டேஸ்ட் பாருங்க இந்த டேஸ்ட் பாருங்க செம்மையா இருக்கும் இன்னைக்கு நாமச்சு அரைச்சி கொடுத்தாங்க பாரு சூப்பரா இருந்துச்சு பூண்டு குழம்பு இது அம்மியில அரைச்சாங்க நாமச்சு என்னதுக்காக எனக்கு அரைக்கணும் ஆசைதான் கால் வலி நேரத்தே கால் வலியில தான் ரொம்ப மாற்றம் மத்தியான சாப்பாடு எல்லாம் காமிச்சோம்ல இப்போ வந்து நைட்டு சாப்பாடு நைட் என்ன சாப்பாடுன்னா எனக்கு ஓட்ஸ் சப்பாத்தி ஓட்ஸ் சப்பாத்தி அண்டு கேப்சிகம் அதாவது சிம்லா மிர்ச்சி சட்னி கொடமிளகா கொடமிளகா சாரி கொடமிளகா சட்னி சூப்பராக இருக்கு ரெண்டும் நல்லா இருக்கு அதே மாதிரி அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் கெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் சிவாவுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் இட்லி சாம்பார் சூப்பரான சாம்பார் இட்லி இருக்கு அவங்க சாப்பிடலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் சாப்பிட்றேன் பாருங்க நல்லா இருக்கு சட்னி சூப்பராக இருக்கு வேற என்ன
பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். நாளைக்கு காலையில்.